ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நீங்க என்ன யோயோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா TNPSC கரண்ட் அஃபேர்ஸ்ல மார்ச் 2020 பார்ட் 3 பார்க்கலாம். இந்தியாவின் கடலோர காவல்படையின் முதல் பெண் டிஐஜியாக அவங்க பேர் என்னன்னா நுபுர் குல்ஷேஸ்தா அப்படின்றவங்க வந்து, இவங்க வந்து ஒரு லேடி நுபுர் குல்சேஸ்தா அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க டிஐஜியாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பாதுகாப்புத்துறை உளவு அமைப்பின் இயக்குனர் பேர் என்னென்னா கேஜேஎஸ் தில்லான் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. மத்திய நிதித்துறை செயலர் பெயர் என்னென்னா அஜய் பூஷன் பாண்டே. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ டிஜிட்டல் அப்படின்றது வந்து கேரள மாநில அரசினுடைய ஒரு இது. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேரள மாநில அரசின் டிஜிட்டல் பரப்புரை பற்றியது. அதில் என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டிஜிட்டல் தொழில்நுட்பம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் ஒரு பரப்புரை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட், இதை வந்து ஐ எம் ஆல்சோ டிஜிட்டல் வந்து எந்த மாநிலத்துக்குரியது அப்படின்னு கேட்கலாம், கேரள மாநில அரசின் டிஜிட்டல் பரப்புரை. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்திய மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மாநாடு 2020 இது வந்து எங்கே நடந்ததுன்னா குஜராத் மாநிலம் காந்தி நகரில். அது எப்போனா மார்ச் 5-7 அன்னைக்கு நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இந்திய மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மாநாடு குஜராத்தில் நடந்து முடிஞ்சிச்சு, குஜராத் மாநிலம் காந்தி நகரில். நெக்ஸ்ட், 5வது பிம்ஸ்டெக் கூடுகை 2020 வந்து கொழும்புல நடக்க இருக்கு. எப்போன்னா செப்டம்பரில். அதாவது பிம்ஸ்டெக் அதோட தலைமை இடம் எங்கே இருக்குன்னா வங்கதேசம் டாக்கால இருக்குது. இந்த பிம்ஸ்டெக் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1997 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த தலைமையிடம் வந்து வங்கதேசம் டாக்கா. இது வந்து பிம்ஸ்டெக்னா 7 உறுப்பு நாடுகளை கொண்டது தான் பிம்ஸ்டெக்னு சொல்கிறாங்க. வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாள், இலங்கை, தாய்லாந்து ஆகிய 7 உறுப்பு நாடுகளை கொண்டது தான் பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த 7 பிம்ஸ்டெக்கோட உறுப்பினர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, உலக அறிவுசார் சொத்துரிமை நிறுவனத்தின் பொது இயக்குநராக யார் இப்போ இருக்காங்கன்னா டேரன் டங்க். இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னா சிங்கப்பூர். ஓகேங்களா. உலக அறிவுசார் சொத்துரிமை நிறுவனத்தின் பொது இயக்குனர் டேரன் டங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஜன் ஆஷாதி திவாஸ் அப்படின்னா இந்த அமைப்பை வந்து என்ன சொல்கிறாங்க, ஜன் ஆசாதி திவாஸ்னா ஜெனரிக் மருந்துகளை பயன்படுத்துவது பற்றிய விழிப்புணர்வு வாரத்தோட பெயர் தான் ஜன் ஆசாதி திவாஸ்னு சொல்கிறாங்க. இது எந்த வாரத்தில் கொண்டாடினாங்கன்னா மார்ச் 1-7, மார்ச் 1 7ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தை வந்து கொண்டாடினாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரத்தில் உடல்நல பரிசோதனை முகாம், இலவச மருத்துவர் ஆலோசனை போன்ற நடவடிக்கைகள்லாம் இந்த வாரத்தில் வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் மலிவு விலையில் தரமான மருந்து பொருட்களை வழங்குவதே தான் இந்த அமைப்பின் நோக்கம், ஜன் ஆசாதி திவாஸ் அப்படின்றதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 1-7 வரைக்கும் இந்த ஜன் ஆசாதி திவாஸ் வந்து நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதுலலாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா. அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.